ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது தான், இந்திய அமைப்பிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. ஸோ இதை பாருங்கள். ஃபஸ்ட் வந்து இந்திய நிலம் மற்றும் நீர் எல்லைகள். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, மொத்தம் இந்தியா எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? சும்மா வரைகிறேன், கேவலமாக இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள் இந்தியா. ஓகேவா, இந்தியாவோட மொத்த, அதாவது இந்த டோட்டல் ஏரியா எவ்வளோ அப்படின்னா, எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்கள், 15,200 கிலோமீட்டர் நீள எல்லைகளை கொண்டுள்ளது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, வடமேற்கில் யார் இருக்கா? இங்கே பாகிஸ்தான் இருப்பாங்க. ஓகேவா, வடமேற்கில். ஸோ நார்த் வெஸ்ட், அப்புறம் ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருப்பாங்க, கொஞ்சமும் படசாக இருப்பாங்க ஆப்கானிஸ்தான். ஓகேவா, அப்புறம் வடகிழக்கில் இந்த பக்கம் சைனா இருப்பாங்க. ஸோ அதான் வடகிழக்கில். அப்புறம் நேபாள், நேபாள் சைனா ஓடி தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஓகே. அப்புறம் பூட்டானுமே நேபாள் ஓடி தான் இருப்பாங்க. கிழக்கில் பங்களாதேஷ், உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ் இங்கே தான் இருக்கும் கிழக்கில். ஓகேவா, ஸோ தெரியும். மற்றும் மியான்மர், மியான்மருமே நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இருப்பாங்களே மேகாலயா, அவங்க கூட பார்டர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ மியான்மரும் உண்டு. ஓகேவா, நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. ஸோ இப்போ இந்த டோட்டல் லென்த் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த பார்டர் இருக்காங்களே கண்ட்ரியோட, அவங்களோட ஷேர் பண்ணுற லென்த் தான் இது, 15,200 கிலோமீட்டர். ஓகேவா, ஸோ நான் போச்சுக்கோங்க. மேலும் இந்தியா அதிகபட்சமாக பங்களாதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையையும், குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையையும் கொண்டுள்ளது. ஸோ இதை ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. அதிகமாக நம்ம ஷேர் பண்ணுற இடம் யார் கூட? பங்களாதேஷ் கூட, கம்மியானது ஆப்கானிஸ்தான் கூட. ஓகேவா, ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், இந்தியாவின் இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலும் பெருங்கடலாலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும், மேற்கே அரபிக் கடலாலும் சூழப்பட்டு சுமார் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கங்களில் கொண்டுள்ளது. ஸோ அதான் இந்த பக்கம் ஸோ மட்டும் தெரியும் உங்களுக்கு. இந்த இது வந்து வங்காள விரிகுடா, ஓகேவா, பே ஆஃப் பெங்கால். இது வந்து அரபிக் சி. ஸோ இது வந்து இந்திய பெருங்கடல். ஸோ மூணு பக்கமும் கடலில் நம்ம சூழப்பட்டிருப்போம். ஓகேவா, ஸோ இந்த லென்த் இருக்குல்ல, இந்த கோஸ்டல் லென்த், கடற்கரை நீளம் எவ்வளவு அப்படின்னா, அது ரொம்ப தெரிஞ்சுக்க முக்கியமானது, 6,100 கிலோமீட்டர். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த பாருங்கள், இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இது வந்து நம்ம பார்த்த இதுக்கு மட்டும் தான் பார்த்தோம் சைஸ் இருந்தானா, இவங்க இங்கே அங்கே இங்கே வந்து அந்தமானிக்கு போகிற இல்லைலாம் இருக்கும்ல, அந்த அந்தமானிக்கு போகிற ஐலண்டை சேர்த்து அதுக்கு ஒரு கோஸ்ட் லென்த் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அதோட லென்த்து தெரிஞ்சுக்கோங்க, 7,516.6 கிலோமீட்டர். ஓகே, இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி ஆகும். இது ஒரு சின்ன ஸ்ட்ரைட், இது உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் தமிழ்நாடு உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த பாக் நீர் சந்தி தான் நம்ம இலங்கையையும் தமிழ்நாட்டையும் சேர்க்கிற ஒரு இடம் தெரியும். ஸோ அது இந்தியா அப்படின்னு சொல்லலாம் டோட்டலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம்.